மதுரையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சிறு குறு தொழில் மாநில மாநாட்டின் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, சம்பத் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்றனர். 2000-க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்ட மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. 25ஆம் ஆண்டின் வெள்ளி விழா மாநாட்டில் 500 மற்றும் 2000 சதுரடி பரப்பளவில் அடுக்குமாடி தொழிற்பேட்டைகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழாவில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, வேலைவாய்ப்பு வழங்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பேசிய அமைச்சர் MC சம்பத், சிறு தொழில் பெருகும் பட்சத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும், பெருந்தொழில் வளர்ச்சி திட்டங்களை ஓராண்டில் செயல்படுத்த முழு முயற்சி எடுத்து வருவதாகவும், தொழில் முனைவோருக்கு உதவி செய்ய அரசு காத்திருப்பதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெஞ்சமின், 667 விண்ணப்பங்கள் மூலம் இதுவரை 607 நிறுவனங்களுக்கு தொழில் துவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். 1367 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படும் தொழில்கள் மூலம் 22,000-க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சம்பத், உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 12,000 சிறு குறு நிறுவனங்களுக்கு 32,000 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். 32,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரு. இப்போ மட்டும் 660 தொழில் நிறுவனங்களுக்கு நாங்கள் ஆல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டோம். ரீசன் என்னன்னு கேட்டால், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம், ஆன்லைன் போர்ட்டல் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் போர்ட்டல்லே அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், போட்டுட்டு அவங்க கம்ப்ளீட் த அப்ளிகேஷன்னா ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த கிளியரன்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட், 11 டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 21 நிறுவனங்களை இணைச்சிருக்கோம் எல்லா கிளியரன்ஸும் கொடுக்கறதுக்கு. அங்கே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி வந்து 30 டேஸ் ஆகலன்னா டீம்டு அப்ரூவலாக அந்த தொழில் நிறுவனத்துக்கு அனைத்து அனுமதியும் கொடுத்துட்டு தான் அர்த்தமாயிடும். அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர வேண்டும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.